தேடி சோறு நிதம் தின்று, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ எனும் கவிதை வரிகளை முன்வைத்து பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய தமிழகத்தில் பாரம்பரியமாக தன் கொள்கையில் மாறாமல் மக்களுடைய நலத்திற்காக கட்சி என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று பன்னெடும் காலமாக நிரூபித்தபடியே இருக்கக்கூடிய அந்த சங்கிலியில் மிக இறுக்கமான கண்ணியாக இன்றைக்கு நமக்கு இயற்கை அளித்திருக்கக்கூடிய கொடை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்நாள் தலைவர் ஐயா தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். அவரை வணங்கி எத்தனையோ கூட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தன் கழக உணர்வு பெற்ற அந்த வினாடி முதல் இதுவரைக்கும் விண்ணோக்கி எல்லோரையும் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய மிக பிரமிப்பான பிரம்மாண்டமான கூட்டங்களை நடத்தி பழக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவே தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக ஒப்படைத்திருக்கக்கூடிய செயல் வீரர் அன்பு அண்ணன் சேகர் பாபு அவர்களே. தமிழ் பேச தொடங்கிய நாள் முதல் இப்படி ஒரு நாளாவது பேசிவிட மாட்டோமா என்று நான் பொறாமைப்பட்ட ஒரே பேச்சாளராக இன்றளவும் என் மனதில் இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் வைகோ அவர்களே, அழகும் அன்பும் அறிவும் கொண்ட தமிழகத்தில் மிக முக்கியமான பெண்களில் ஒருத்தியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே, முத்துலட்சுமி ரெட்டிக்கு பிறகு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய எழுச்சி குரலாக சுயமரியாதையின் சின்னமாக வாழ்ந்து வரும் அருமை அக்கா மானமிகு அருள்மொழி அவர்களே, பேரன்பு கொண்டோரே பெற்ற தாய்மாரே நள்ளிளம் சிங்கங்கால் வணக்கம். சாதாரணமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்களில் கட்சி சார்ந்த கூட்டங்களில் நான் பங்கு பெறுவது இல்லை. காரணம், நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணி நெருக்கடி. இருந்தாலும் எல்லா எல்லைகளையும் கடந்து சில விஷயங்களை மக்களிடத்தில் பேசுவதற்கான ஒரு மிக முக்கியமான மேடையாக நான் திராவிட முன்னேற்ற கழக மேடையை காண்பதினால் உங்கள் முன்னால் சில கருத்துக்களை மனதிலே கொண்டு வந்திருக்கிறேன். அண்ணன் சேகர் பாபு அவர்கள் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இளைஞர் எழுச்சி நாள் மற்றும் சர்வதேச மகளிர் நாள் இரண்டையும் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம், சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் கொண்டாட இருக்கிறோம், நீ வர வேண்டும் என்று ஒரு அன்பு ஆணையை பிறப்பித்த பொழுது நான் உடனடியாக சொன்னேன், அண்ணா வருகிறேன். அப்பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், அது அரங்க கூட்டம் இல்லை, பொதுக்கூட்டம், வருகிறாயா என்று கேட்டார். இப்பொழுது இல்லை என்றால் வேறு எப்பொழுது அண்ணா வருவது? கண்டிப்பாக வருகிறேன். சில விஷயங்களை நான் கட்சி கடந்த நிலையில் பேசியாக வேண்டும். இந்த இன்விடேஷன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் கலரே கிடையாது, உங்களில் ஒருத்தியாக கூட இல்லை. இங்கே வராதவர்களினுடைய கூட்டம் ஒன்று இருக்கு இல்லையா, அவர்களில் ஒருத்தியாக கூட அவர்களுக்கும் சில விஷயங்களை நான் இந்த மேடையில் சொல்லியாக வேண்டும். நாம் இன்றைக்கு இரண்டு நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், ஒன்று மகளிர் நாள் மற்றொன்று இளைஞர் எழுச்சி நாள், இரண்டு நாள். இங்கே பல அரசியல் விஷயங்கள் உங்களிடத்தில் வரப்போகின்றன,
இப்பொழுது நாம் சந்திக்கக்கூடிய தேர்தலை பற்றி எல்லாம் இவர்கள் பேச போகிறார்கள். நாம் பேச வருவது, எதை செய்தாலும் நாம் புத்தி கூர்மையுடன் இன்றைக்கு செயலாக்கம் செய்யவில்லை என்றால் வருங்காலத்தில் நாம் அல்ல நம் பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு இங்கே மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதை தடுக்கின்ற பொருட்டு புத்தியாக நாம் செயல்பட வேண்டும் என்பதனை சொல்லுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அங்க ஒரு தலைவருடைய ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க. தள்ளாத வயதில் தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை எள்ளி பிடித்து கொண்டு கழுத்திலே துண்டு போட்டுக்கொண்டு அந்த தள்ளாத வயதிலும் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருந்தகை. நான் தலைவர் என்று அழைக்கக்கூடிய ஒரு அவர்தான். நான் பிறந்ததிலிருந்து பார்த்தது அவரைத்தான். தலைவர் என்று நான் அவரைத்தான் சொல்லுவேன். அவருடைய வழியில் நடக்கக்கூடிய தளபதி. இந்த இரண்டு பேர் இந்த தமிழகத்திற்கு இனி வரும் காலத்திற்கான நாம் எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்றால், நம் தலைமுறை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்றால் இவர்களிடத்தில் சில பொறுப்புகள் வந்தாக வேண்டும். வேறு வழியே கிடையாது என்கின்ற காரணத்தினால்தான் சகோதர சகோதரிகளே உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். சர்வதேச மகளிர் தினம் அப்படின்ட்டு நிறைய தினங்களை நிறைய கொண்டாட்டங்களை இந்த தினத்தில் நான் பார்க்கிறேன். March 8 அந்த தினம். நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த தினம் எதற்காக வந்தது? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது என்பதற்காக இன்றிலிருந்து 118 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு மிகப்பெரிய மாநாட்டிலே அறைகூவலாக எழுப்பப்பட்ட ஒரு தீர்மானம் தான் இந்த சர்வதேச மகளிர் தினம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிய கூலி சரியாக வழங்கப்பட வேண்டும். அவர்களைப் போல் நாங்களும் 8 மணி நேரம் தான் வேலை செய்வோம் என்று பெண்கள் விடுத்த அந்த அறைகூவலுக்கு அரசாங்கமோ நிர்வாகமோ தலை வணங்காத பொழுது 75 பெண்களுக்கு மேல் பஞ்சாலையில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி உயிர் துறந்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு ஆணுக்கும் பெண்ணுக்குமான சரிநிகர் சமானமான கூலியை மீட்டெடுத்த நாள்தான் சர்வதேச மகளிர் தினமாக நாம் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாள். எனக்கு நிரம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மேடைகளில் இந்த திராவிட முன்னேற்ற கழக மேடை உண்மையாகவே மகளிரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் எனக்கு தினங்களை கொண்டாடுவதில் உடன்பாடு கிடையாது. கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் சொல்லுவார், குழந்தைகள் தினம் கொண்டாடுகின்றவர்களே தினங்களை விட்டுவிட்டு குழந்தைகளை எப்பொழுது கொண்டாட போகிறீர்கள் என்று அவர் கேட்பார். மகளிர் தினம் கொண்டாடுகின்றவர்களே தினங்களை விட்டுவிட்டு மகளிரை எப்பொழுது கொண்டாட போகிறீர்கள் என்றுதான் நான் எப்பொழுதும் கேட்பேன். இங்கு மகளிருடைய நிலை கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய பாரம்பரியம் என்பது மகளிரை கொண்டாடக்கூடிய ஒரு பாரம்பரியம், அவர்களுக்கு சுய மரியாதையை மீட்டெடுத்து கொடுத்த ஒரு பாரம்பரியத்திற்கு உரியவர்கள் தான் தமிழர்கள். இந்த திராவிட சிந்தனை, இந்த தமிழ் சிந்தனையை இன்றளவும் கலப்படம் இல்லாமல் கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி தான். இந்த சிந்தனையில் நான் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். சுதந்திரம் என்பது என்னன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பதிலை நான் சொல்லுகிறேன். எது சுதந்திரம் அப்படின்னு கேட்டா மகாத்மா காந்தி தான் இதை சொன்ன. இப்ப நாம நம்ம கிட்ட யாரையாவது எழுப்பி எதுப்பா சுதந்திரம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நாம செய்ய விரும்புறதெல்லாம் செய்யறது தானே இல்லையா? நாம் செய்ய விரும்புவதை எல்லாம் செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல. பெண்களே காது கொடுத்து கவனமாக கேளுங்கள். எனக்கு தெரிஞ்சு கட்சி கூட்டங்களில் அறிவின் நிலை உயர்த்தி அனுப்பக்கூடிய ஒரு கட்சியாக இன்றளவும் இருக்கக்கூடியது இது ஒரு கட்சி தான். என்டர்டெயின்மெண்டா பண்ணி மூளையை சிதைக்க விடாம உங்கள் புத்தியை அடுத்த லெவலுக்கு அப்படி வளரணும். ஏன்னா இந்த கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம புத்தியில வளர்ந்துட்டோம்னா அவனுங்களை தேர்ந்தெடுக்க மாட்டோமே, அது ஒரு சிக்கல் அவங்களுக்கு. அதனால அப்படியே வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா புத்தி கீழே போச்சுன்னா யாரையாவது தேர்ந்தெடுத்துட போறாங்களோன்றதுனால புத்தியை மேற்படுத்தக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. மகாத்மா காந்தி சொன்னார், நீ எதையெல்லாம் செய்ய விரும்புகிறாயோ அதை செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல, நீ எதையெல்லாம் செய்ய விருப்பப்படவில்லையோ அதை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான் சொன்னார். பாருங்க, அந்த இடத்தில் தான் பெண்மொழி பேசப்படுகிறது.
இந்த ஒரு புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கிறேன். லிடியா கச்சா என்கின்ற ஒரு மெக்சிகன், ஒரு உடல் அரசியல் போராளி, அவள் ஒரு புத்தகத்தை எழுதுகிறாள். அந்த புத்தகம் 90 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது. பெண் எனும் பொருள் விற்பனைக்கு என்கின்ற அந்த பொருளை, அந்த பொருளிலே அந்த புத்தகம் எழுதப்படுகிறது. மேடைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுக்கு பணிவான வணக்கம். சென்னை கிழக்கு மாவட்டத்தின் துறைமுக மேற்கு பகுதியின் 54வது வட்டத்தின் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். நான் இதை சொல்லலைன்னா வேற யாராவது சொல்லுவாங்கல்ல. அந்த புத்தகம் பெண் எனும் பொருள் விற்பனைக்கு, பெண்கள் குழந்தைகள் சொல்லிட்டு ஒரு அடைப்பு குறியீட்டுல அந்த புத்தகம் வந்திருக்கு. அந்த புத்தகத்தை எழுதியிருப்பவள் லிடியா கச்சா என்கின்ற ஒரு மெக்சிகன் பெண். அந்த பெண் எழுதிய அந்த புத்தகம் 90 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது தமிழிலே விடியல் பதிப்பகம் போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தினுடைய முகப்பு பகுதியை அப்படி திருப்பின உடனே அந்த பெண் இப்படி எழுதுறா, பெண்ணை பற்றி இப்படி எழுதுறா, வன்முறை தீங்கானது, வன்முறை தீங்கானது, அது என்னை துன்புறுத்துகிறது, என்னை அழவைக்கிறது என்று சொல்லி அவள் எழுதுகிறாள். வன்முறை தீங்கானது, பெண்ணுக்கு எதிரான வன்முறை என்பது அது எல்லா தீங்கை விட மிக தீங்கானது. பெண்ணுக்கு எதிரான வன்முறை, அந்த வன்முறையை சமூகத்திடம் இருந்து, வீட்டில் இருந்து களைய வேண்டும் என்று சொன்னால் சில பல புத்தி கூர்மைகள் பெண்களுக்கு வந்தாக வேண்டும். நான் ஒரு கவிதையை சொல்லுகிறேன், நான் ரொம்ப நெருக்கத்தோடு அந்த கவிதையை உணர்ந்து சொல்லுகிறேன். மன உணர்வோடு அந்த கவிதையை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். வன்முறைக்கு உட்படுத்தப்படுகின்ற பெண்ணினுடைய குரலாக இந்த கருப்பின கவிதை திகழ்கிறது. அந்த கருப்பின கவிதை இப்படி சொல்கிறது. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு எழுதுகின்றது போல் அந்த கவிதை வந்திருக்கிறது. மேடைக்கு சரியான நேரத்திற்கு வந்திருக்கக்கூடிய அக்கா அருள்மொழி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அந்த கவிதையை நான் சொல்லுகிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல அவளை பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. பல நாட்களாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிறா. அவ அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஹெட் இருக்கான்ல, அந்த ஹெட்டுக்கு பேரு டிசோசா. டிசோசாவுக்கு ஒரு கடிதம் என்று அந்த பெண் சொல்லுகிறாள். ஒரு கருப்பின கவிதை அது, ஒரு கருப்பின பெண் எழுதக்கூடிய கவிதை. நான் இதை சொல்லுகிறேன், நீங்கள் எல்லா விதமான உணர்வுகளிலிருந்து மீண்டெடுத்து பெண்ணினுடைய வன்முறைக்கு எதிரான ஒரு குரலாக இந்த கவிதையை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த கவிதையை நான் சொல்லுகிறேன். அன்பிற்குரிய டிசோசா, அந்த டிசோசா தான் இந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சு அத்தனை வன்முறைகளையும் செய்யக்கூடியவர். அவள் எழுதுகிறாள் அந்த டிசோசாவுக்கு. அந்த கவிதையை படிக்கின்ற பொழுதெல்லாம் நிலத்திலிருந்து, தரையிலிருந்து, காலுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலம் நழுவுகிறது. இந்த எண்ணம் நமக்கு வந்துவிட்டால் போதுமானது. கேளிக்கைகளை பார்த்து, பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட்டு, காட்சி பொருளுக்கு மட்டும் மயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய புத்தி நிலையை கொஞ்சம் மாற்றி உள்ளார்த்தமாக, உள்ளுணர்வாக நாம் சில வாசகங்களை, சில வாசிப்புகளை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன் பொதுமக்களே. அவள் சொல்லுகிறாள், அன்பான டிசோசா, இதுவரைக்கும் என்னை யாரும் அடித்ததில்லை. உன்னுடைய முஷ்டி என் முகத்திற்கு நேராக உயர்ந்த பொழுது நான் அதிர்ந்துதான் போனேன். நான் நிரம்ப ரத்தம் சிந்திவிட்டேன். இதற்கு மேலாக என்னால் சிவக்க முடியாது. என்ன வார்த்தை பாருங்க, இதற்கு மேலாக என்னால் சிவக்க முடியாது. அது எப்படி இத்தனை பேர் வந்து கொண்டே இருக்கிறீர்கள், ஒரே ரத்தத்தின் இரு துளிகளை போல் இருக்கிறீர்கள் எல்லோரும். எனக்கு இப்பொழுதெல்லாம் நீங்கள் என் முன்னால் வந்து நிற்கின்ற பொழுது சிரிக்கத்தான் தோன்றுகிறது என்று எழுதுகிறாள்.
வன்முறைக்கான மிக உச்சபட்சமான பெண்ணினுடைய எதிர்ப்பாக இந்த வரியை உலக மொழிகள் மொழிபெயர்த்திருக்கின்றன என்பதாக நான் சொல்லுகிறேன். நீ வந்து நிற்கின்ற பொழுது எனக்கு சிரிக்க தோன்றுகிறது. என்னை வன்முறைக்கு உட்படுத்திவிட்டு நீ போய் உன் குழந்தையினுடைய தலையை வருடினாயா? உன்னுடைய ஆடைகள் மிக சிறப்பாக இருக்கின்றன என்று உன் மனைவி சொன்னாளா? உன் தாய் உன் தலை மீது கை வைத்து உன்னை பாராட்டினாளா? நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் டிசோசா என்று அவள் அந்த கடிதத்தை முடிக்கிறாள். வன்முறையினுடைய வெளிப்பாடு ஒரு பெண்ணினுடைய மொழியாக எப்படி இருந்திருக்கிறது என்று நான் யோசிக்கிறேன். பெண்கள் வன்முறையை எதிர்ப்பதற்கான ஆயுதம் என்பது திரும்ப அதை வன்முறையில் ஈடுபடுவதல்ல, வன்முறைக்கு எதிரான நம்முடைய நடவடிக்கைகளில் நம்முடைய மன உணர்வுகளில் நாம் மிக நுட்பமான நிலையில் அடுத்த நிலைக்கு நகர்வதுதான் என்று இந்த கவிதை நமக்கு சொல்லித் தருகிறது. நான் ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். மிக முக்கியமான ஒரு கருத்து என் மனசுல வருதுங்க. பெண்கள் இங்கே இருக்கிறீர்கள், பெண்களுடைய மன எழுச்சிக்காக சொல்லுகிறேன், அச்சப்படாதீர்கள். பெண்களை எதை பார்த்தும் பயப்படாதீர்கள். நிழலை பார்த்து நீ பயப்படுகிறாயா? ஒருவன் எழுதுகிறான், நிழலை பார்த்து கூட பயப்படாதே, எங்கோ வெளிச்சம் இருந்தால்தான் நிழல் கூட வரும். எங்கோ நமக்கான வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நோக்கிய பயணம், அந்த வெளிச்சத்தை நம்புகின்ற பயணம், இதுதான் பெண்களுக்குரியதாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை உங்களுக்கு அறிமுகம் செய்துவிட்டு நான் போறேன். நான் ஒரு சமீப காலத்துல பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாட்டு நலப்பணி திட்ட கேம்ப் நடத்திட்டு இருந்தேங்க. அந்த கேம்புக்கு நிறைய பேர் வந்து எழுச்சி உரையாற்றுவதற்காக வருவார்கள். அவர்களை வந்து சோசியல் சர்வீஸ்க்காக மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்படி வரக்கூடிய பெண்கள் சில காணொளி காட்சிகளை கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காணொளி காட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். என் மனதை நிரம்ப பாதித்த அந்த காட்சியை சொல்லிட்டு போறேன். இங்கே கூடியிருக்கக்கூடிய பெண்களில் ஆண்களில் எத்தனை பேருக்கு இது மன உணர்விலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் என்று எனக்கு தெரியாது. முடிந்தால் அந்த வார்த்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வன்முறை என்பது எங்கு அனுமதிக்கப்படுகிறது, அதற்கு எதிராக அந்த பெண் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்பதனை இந்த காணொளி நமக்கு தருகிறது. எங்கிருந்து அந்த வன்முறையை எதிர்க்கிறது, எத்தனை பேருக்கு எதிராக வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கு? இனத்திற்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, நம்முடைய கலாச்சாரத்திற்கு எதிராக, நம்முடைய மன உணர்வுக்கு எதிராக, மனித பண்புக்கு எதிராக எத்தனை வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பாருங்க. இந்த இந்த ஒரு பொண்ணுங்க, நீங்க கூட இன்னைக்கு கூட போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அந்த பொண்ணை நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்துறேன். அவ பேரு அருமினா சின்ஹா. அவ உத்தரப்பிரதேசத்துல பிறந்தாளாம். ஒரு நாள் 22 வயசு பொண்ணுங்க, ஒரு நாள் டெல்லிக்கு போறா. அவ ஒரு வாலிபால் பிளேயர், டெல்லிக்கு போறா வேலைக்காக. அவ அந்த ட்ரெயின்ல இருக்கும் பொழுது 4 ஆண்கள் உள்ளே ஏறுறாங்க. அவ ஏதோ கழுத்துல செயின் போட்டிருக்கா, அதை பறிக்கிறாங்க. அவ ஒரு விளையாட்டு வீராங்கனை, அதை எதிர்க்கிறான். உங்களுக்கு தெரியல பெண்கள் எதிர்த்தால் அவர்கள் என்ன செய்வார்கள். அடங்குனாலே அடங்க மாட்டாங்க, எதிர்த்தா என்ன பண்ணுவாங்க? இன்னும் எதிர்க்கிறா. அந்த 4 பெண் பேரும் அவளை சின்ன பின்னப்படுத்தி அவளை அப்படியே ட்ரெயின்ல இருந்து தள்ளி விடுறாங்க. காணொளி முழுக்க இருக்கு. கீழே விழுறாங்க. கீழே விழும்பொழுது அந்த ட்ரெயின் முழுக்க அவளுடைய உடலை அப்படியே நசுக்கி கொண்டே போகுது. அவ அந்த பிளாட்ஃபார்மத்துல அப்படி விழுந்து கிடக்குறா. அவ கீழே அந்த ட்ராக்ல விழுறாங்க. அவ கால் பார்த்தா இடது கால முட்டைக்கு மேல கால் இல்ல, நசுங்கி போச்சு, கிடக்குறா கீழே. அவ விழுந்தது காலையில 6:30 ஏதோ. ஆனா ரெஸ்கியூக்கு ஆள் வந்தது, காப்பாத்துறதுக்கு வந்ததே சாயந்தரம் 5:30. அங்கேயே கிடக்குறா. அவ சொல்றா, அந்த ஹிந்தி மொழியிலேயே சொல்றாங்க. அவ என்ன தெரியுமா சொல்றா, அசாம் பொண்ணவ. அந்த மொழியில சொல்றா, கீழே ஸ்க்ரோலிங் போயிட்டு இருக்கு, இங்கிலீஷ்ல போயிட்டு இருக்கு, ஹிந்தியில போயிட்டு இருக்கு. அவ சொல்றா, நான் நாய்களை விரட்டி கொண்டே உட்கார்ந்து இருந்தேங்கிறா. சாயந்தரம் 6:30 வரைக்கும். பெண் என்பவள் எவ்வளவு பெரிய சக்திக்குரியவள் என்பதற்காக நான் சொல்றேன். நான் அல்ல, அருள்மொழி அக்கா இல்ல, தமிழச்சி அக்கா இல்ல, இங்க இருக்கக்கூடியவர்கள் இல்ல, கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, உங்க உங்க வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்கல்ல, எல்லா பெண்களும் அப்படித்தான். சாயந்தரம் 6:30 வரைக்கும் உட்கார்ந்துருக்கா. 6:30 கூட்டிட்டு போறாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு.
ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க தெரியுமா, அனஸ்தீசியா இல்ல, ஆபரேஷன் பண்ண முடியாது, நாளைக்கு காலையில தான் வரோம், நாளைக்கு காலையில வரணும்னா ரெண்டு காலையும் எடுக்கணும்ங்கிறாங்க. அந்த பொண்ணு தந்த பதில் அங்க அப்படியே ரெக்கார்ட்ல இருக்குங்க. அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்றா, சார் காலையில 5:30 விழுந்தேன், அப்படியே இருக்குங்க அவ படம். செதுக்கப்பட்ட அந்த பெண் படுத்துட்டு சொல்றா, இங்க பாருங்க சாயந்தரம் 6:30 வரைக்கும் படுத்து கிடந்தேன், அப்ப வலிக்காததா வலிக்க போகுது, அனஸ்தீசியா வேணாம், வெட்டி எடு. வெட்டி எடுக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு. அடுத்த நாள் காலை வரைக்கும் அவள் காத்திருக்கிறா, அனஸ்தீசியா கொடுக்குறாங்க, படுத்துட்டா. 3 நாளுக்கு அப்புறமா முழிப்பு வருது. அவன் தாய் மாமா வந்து நின்னானா முன்னால. தாய் மாமா சொன்னானா, பாப்பா கவலைப்படாத, நம்ம மலையேறலாமான்னு கேட்கிறார். அவ சிரிக்கிறா, நான் சிரிச்சேங்கிறாங்க அவ. நான் மறுபடியும் இதை சொல்றேன், வன்முறைக்கு எதிரான துன்பத்திற்கு எதிரான இந்த சிரிப்பு இருக்குல்ல, இதுல சந்தோஷம் இல்ல, உறுதி இருக்கு, உறுதியான சிரிப்பு. அவ உறுதியான சிரிப்பை கொடுத்துரு. என்ன மாமா சொல்றீங்க, கால் போயிருச்சு மாமா. அவ சொல்றா, அப்போ என் தாய் மாமா சொன்ன அந்த ஒரே ஒரு சொல் தான் என்னை எழுச்சி உற வைத்தது. எழுச்சின்னு போட்டிருக்குல்ல, எத்தனை பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க, ஏதாவது ஒரு சொல்லில் எழுச்சி பெற்று விடுங்கள். ஏதேனும் ஒரு சொல் வரும், அருள்மொழி அக்கா அவர்கள் பேசுறது ரொம்ப கூர்மையா கேளுங்க, ஒரு சொல் வரும். தமிழ்ச்சி அவர்கள் பேசுறதை கேளுங்க, ஒரு சொல் வரும். அண்ணன் வைகோ அவர்கள் பேசுவதை கேளுங்கள், பல சொற்கள் வரும். அந்த சொல்லை எழுச்சி பெறுங்கள். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, பாப்பா 22 வயசுங்க அவளுக்கு, பாப்பா எவரெஸ்ட் ஏறலாமா, போமாமா எவரெஸ்ட் ஏறுறதுக்கு. அவர் சொன்ன எழுச்சி சொல், எவரெஸ்ட் மலை ஏறுவதற்கு 2 கால் வேணாம் பாப்பா, 1 கால் போதுமானதுன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இவ என்ன தெரியுமா பண்ணிருக்கா, 3 மாசம் கழிச்சு எவரெஸ்ட் ஏறுன ஒரு பெண்ணை போய் சந்திச்சிருக்கா. காலில் கேலிபர் ஷூவை போட்டுக்கிட்டு 3 மாசத்துல போய் ட்ரெக்கிங் போறா. 2011 அவ கீழே விழுந்தது, 2013 மார்ச் மாசம் அவ எவரெஸ்ட் மலையில போய் உட்கார்ந்துகிட்டு இந்த காணொளிய நமக்கு கொடுக்கறா. நான் இத கூட சொல்ல மாட்டேங்க, நான் அப்படிதான், அருளக்கா அப்படிதான், தமிழச்சியக்கா அப்படிதான். எங்களை கீழே தள்ளினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீருவோம். எனக்கு அருள்மொழி அக்காவை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இது நடுவில் அருள்மீனாசி நான் சொல்லிட்டே இருக்கும்போது. இந்த கோர்ட்டில் ஒரு வழக்கு இருந்துச்சு தெரியுமா, மயிலாட்னு சொல்லுவாங்க. என் பையனும் வக்கீலுக்கு தான் படிக்கிறான். மயிலாட்னு சொல்லுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால மயிலாட்லாம் சொல்ல வேணான்ட்டு தீர்மானம் வந்துச்சு. எங்க அக்கா என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க, 10 வருஷத்துக்கு முன்னால் அக்கா பேசினது, இங்க பாருங்க 100 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் மயிலாட்னு, இன்னொரு 10 வருஷம் சொல்றோம், விட்டுருங்க. நாங்க ஏன்னு எல்லாரும் அவங்கள பத்திரிக்கையாளர்கள் கேட்டபோது அக்கா என்ன தெரியுமா சொல்லிச்சு, 60-70 வருஷமா பாப்பான பார்த்து மயிலாட் மயிலாட் மயிலாட்னு சொல்லிட்டே இருந்திருக்கோம், இன்னைக்குதான் நாங்க வந்து உக்காந்துருக்கோம், நீ கொஞ்ச நாள் மயிலாட்னு சொல்ல, ஒரு 10 வருஷம் விட அப்படின்னு பாருங்க. அப்பதான் நினைச்சேன், நான் சொன்னல முத்துலட்சுமி ரெட்டிக்கு பிறகு நான் கேள்விப்படுகின்ற வெளிச்சமான சொற்களுக்கு சொந்தக்காரி எங்கள் அருள்மொழி அக்கா. சொல்லுவாங்க அவங்க, கேட்டுக்கோங்க, நான் அருமினாசின்னாக்கு வரேன், அருமினாசின்னா மேல போய் உக்காந்துட்டா, அவ காலை தட்டி தட்டி பேட்டி கொடுக்கறா. ஓகே, இதெல்லாம் இல்ல இன்னைக்கு செய்தி, சர்வதேச மகளிர் தின செய்தி இது அல்ல. அவ எங்க இருந்த தெரியுமா, எல்லா பேட்டியும் கொடுத்தா, அவ வீட்டுல உட்காந்துட்டு கொஞ்ச நேரம், அடுத்து எங்க தெரியுமாங்க அவ கொடுத்தா, அசந்து போனேங்க நான் அவ பேட்டி கொடுத்த இடத்த. அவ எங்க விழுந்தாளோ அந்த ரயில்வே டிராக்ல அந்த இடத்துல நடந்துகிட்டே பேட்டி கொடுத்தா. கொடுத்துட்டு அவ என்ன தெரியுமா சொன்னா, இந்த இடத்தில் தான் நான் அவமானப்பட்டு விழுந்தேன், இந்த இடம்தான் மரணம் என்னை சந்தித்தது, இந்த இடம்தான் என் கால் சிதைந்தது, இந்த இடத்தில் இருந்துதான் நான் எவரெஸ்டுக்கு ஏறினேன் என்று அந்த இடத்தை அவ காட்டினா பாருங்க. எவரெஸ்ட் ஏறக்கூடிய பெண்களால் எதை சந்திக்க முடியாது என்றால், தான் அவமானப்பட்ட புள்ளியை சந்திக்க முடியாது, அவமானப்பட்ட புள்ளியிலிருந்துதான் நாம் எழுந்து நிற்க வேண்டும், இதோ நாம் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு புள்ளி வருங்காலத்தில் நமக்காக காத்திருக்கிறது, அந்த அவமானத்திற்கான அந்த புள்ளியை மாற்றி
நம் மானத்திற்கான புள்ளியாக நம்முடைய விரலில் அதை ஏந்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தமிழகத்திற்கு விடிவு வரும் என்று சொல்லிக் கொண்டு வரும் காலம் நம் காலம் என்கின்ற சொல்லை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.